ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து கன்சர்வேட்டிவ் அல்லது ஸ்டாட்டிக் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோக்கால். ஸோ இப்போ இந்த ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு டெட் லாக் இல்லாமல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துரும். ஸோ அது எப்படி பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், டெட் லாக் ஏன் வருதுன்னு பார்த்தோம், சரியா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் அந்த டெட் லாக்கை எப்படி ஃப்ரீ பண்ணான்னு சொல்லி பார்க்கலாம், இந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இதில் இதோட பேசிக் ஐடியா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து இதில் வந்து க்ரோயிங் ஃபேஸே கிடையாது, சரியா? க்ரோயிங் ஃபேஸில் என்ன பண்ணும், நம்ம என்னென்ன லாக் வேணுமோ அதெல்லாம் அக்வயர் பண்ணும். இது அப்படி கிடையாது. இது வந்து எது எது எனக்கு தேவையோ நான் ஃபஸ்ட்டு அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுவேன். மொத்தமாக வாங்கி வச்சுட்டு நான் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, T1 T2. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளே பார்த்துக்கலாம். இப்போ T1 T2 இருக்குது. இப்போ T1 வந்து என்ன தேவைப்படுது, ஃபஸ்ட்டு இது கேட்டுருச்சு லாக் X(A), T2 வந்து லாக் S(B) கேட்டுச்சு. சரி, நம்ம கொடுத்தாச்சு, சரியா? அதுக்கப்புறம் வந்து T1 என்ன கேட்குது, லாக் X(B). லாக் X(B) நம்மளால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் T2 அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கு, இன்னும் அதில் ஷேட் மோட் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ T1 என்ன பண்ணுன்னா, எனக்கு இந்த லாக்ட் X(B) வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். அது ஒரு டெஃபினட் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் வெயிட் பண்ணும். சப்போஸ் இங்கே வெயிட் பண்ணதுனால தானே நமக்கு டெட் லாக் வருது. இங்கே வெயிட் பண்ணும், சப்போஸ் இதுக்கு கிடைக்கட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால், இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடும், ஷ்ரிங்கிங் ஃபேஸ்க்கு போயிடும், க்ரோயிங் ஃபேஸ் இருக்காது. இது எனக்கு கிடைக்கலையா, ரிலீஸ் பண்ணிடும். ஏன் ரிலீஸ் பண்ணுது, ஏன்னா எனக்கு எல்லா லாக்குமே கிடைக்கல. ஸோ அட்லீஸ்ட் இதை ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும், டிரான்சாக்ஷன் T2 இது வந்து T2 இந்த திருப்பி இந்த லாக் X(B) இந்த லாக் யூஸ் பண்ணும்போது T2 கரெக்டாக பண்ணும் இல்லையா, அதுதான் கான்செப்ட். இப்போது T2 வந்து இந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இது வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ எதை ஒன்று T1 அல்லது T2 யாராவது ஒருத்தர் வந்து இதில் பெனிஃபிஷியல் ஆவாங்க. ஸோ இதில் ஏன் க்ரோயிங் ஃபேஸ் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, க்ரோயிங் ஃபேஸில் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு என்னென்ன லாக் வேணுமோ அதெல்லாம் அக்வயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷிங்கிங் ஃபேஸில் நம்ம வந்து அன்லாக் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ இதுலேயும் என்ன சொல்கிறாங்க, என்னென்ன லாக் வேணுமோ நான் அக்வயர் பண்ணுவேன், பட் ஆனால் சப்போஸ் எனக்கு அது ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் கிடைக்கல அப்படின்னா, நான் வந்து அதை எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன், சரியா? ஏன்னா எனக்கு வந்து ஒரு பொருள் இல்லை, அது இருந்தால் தான் நான் பண்ண முடியும் அப்படின்னா, மற்ற பொருள் வச்சு இருக்கிறது வேஸ்ட் இல்லையா. ஸோ நான் இருக்கிறது எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன், அட்லீஸ்ட் வேறு ஒருத்தர் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணட்டும்னு சொல்லி கொடுத்துருவேன். இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ அப்போ ஏன் இதில் ஷ்ரிங்கிங் ஃபேஸ் மட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எப்படியும் நான் வந்து எனக்கு தேவையான பொருள் இருக்கான்னு பார்ப்பேன், இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். கொடுக்கும் போது நான் எதில் போகணும், அன்லாக் பண்ணும்போது நான் ஷ்ரிங்கிங் ஃபேஸில் போய் தானே ஆகணும். க்ரோயிங் ஃபேஸில் நான் ஏன் போகலை, நான் வந்து தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நான் பேரலில் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து நான் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே எனக்கு இல்லை, நான் எல்லாம் வாங்கின பிறகுதான் நான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் கொடுத்துருவேன், சரியா? ஸோ இஃப் தெர் இஸ் நோ க்ரோயிங் ஃபேஸ், ட்ரான்சாக்ஷன் வில் ஃபஸ்ட் அக்வயர் ஆல் த லாக்ஸ் ரெக்வயர்ட் அண்ட் தென் டைரக்ட்லி ஸ்டார்ட் ஃப்ரம் த லாக் பாயிண்ட். லாக் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் எங்கே அன்லாக் ஆகுதோ அதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். அன்லாக் எங்கே ஃபஸ்ட் பண்ணுறாங்களோ அங்கே தான் வந்து ட்ரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இஃப் ஆல் த லாக்ஸ் ஆர் இதுதான் இங்கே முக்கியம் ஆர் நாட் அவைலபிள் தென் த ட்ரான்சாக்ஷன் மஸ்ட் ரிலீஸ் ஆல் த லாக்ஸ் அக்வயர்ட் ஸோ ஃபார் அண்ட் வெயிட். ஏன் வெயிட் பண்ணுது, அது எல்லாம் கிடைச்சாதான், நான் எல்லாம் இருந்தால் தான் நான் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். ஷ்ரிங்கிங் ஃபேஸ் ஆல் ஒர்க்ஸ் ஆஸ் யூஷுவல் அண்ட் ட்ரான்சாக்ஷன் கேன் அன்லாக் டேட்டா ஐட்டம் எனி டைம். எப்போ வேணாலும் நான் அன்லாக் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இதில் ஆனால் வந்து என்ன ட்ராபேக் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து ப்ரியர் நாலேஜ் வேணும், எனக்கு என்னென்ன தேவைன்னு முதலே தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நான் வாங்க முடியும். எனக்கு அதில் பற்றி நாலேஜ் இல்லைனா நான் எப்படி வந்து பண்ண முடியும், வாங்க முடியாது. ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ இது வந்து எல்லாமே என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணும், ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஃபிக் சீரியலைசபிலிட்டி, வியூ சீரியலைசபிலிட்டி அண்ட் டெட்லாக் ஃப்ரீ. பட் ஆனால் வந்து எப்பயுமே வந்து இரெக்கவரபிள் ஷெட்யூல்ஸ் வரலாம்,
ரெக்கவரபிள் எப்பயுமே ரெக்கவரபிள் ஷெடியூல்ஸ் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இரெக்கவரபிள் ஷெடியூல்ஸும் வரலாம். கண்டிப்பாக இதில் ஸ்டார்வேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அப்போ நான் வெயிட் பண்ணி தான் நான் அதனால வந்து ஸ்டார்வேஷன். ஸோ இதை இன்னும் சின்ன எக்ஸாம்பிளில் சொன்னோம் அப்படின்னா, இப்போ நான் பிரியாணி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மூடு வந்திருக்கு, எனக்கு பிரியாணி பண்ண போல் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு வந்து நான் அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பிரியாணியை ட்ரை பண்ண போகிறேன்னா, அது தேவையான பொருள் எல்லா பொருளும் வாங்கினா மட்டும்தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நான் அதை ஃபஸ்ட் டைம் பண்ணேன். இப்போ நான் ஒரு 10 times 12 times ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது வேறு. நான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிற போது எனக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி எப்படி பண்ணணும்னு தெரியணும். சப்போஸ் அப்படி தெரிஞ்சால் கூட எனக்கு தேவையான பொருள் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நான் செய்ய முடியும். சப்போஸ் எனக்கு 1-2 பொருள் மிஸ் ஆகுது அப்படின்னா அதில் அந்த டேஸ்ட்டோ அந்த ஃப்ளேவரோ எனக்கு கிடைக்காது. ஸோ அதுதான் இந்த கன்சர்வேட்டிவ் 2-phase லாகிங் ப்ரோட்டோக்கால். எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அந்த பொருள் என்னால் இன்றைக்கி நான் இப்போ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், நான் பண்ணணும்னு எனக்கு மூடு இருக்குது, பட் அதுக்கு 1-2-3 பொருள் மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போது நைட்டு போய் வாங்கிட்டு வந்து பண்ணால் இட் வில் டேக் சம் டைம். ஸோ நான் என்ன டிசைட் பண்ணுறேன், நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் மொத்தமாக வாங்கிட்டு எல்லாத்தையும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இது. ஸோ எனக்கு அந்த பொருள் இல்லையா, நான் அதை வந்து இல்லை நான் வந்து என்ன பண்ணுவேன், இல்லாட்டி மற்ற வேறு ட்ரை யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி நான் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். அதுதான் பேசிக் கான்செப்ட், சரியா? ஸோ இந்த இதில் வந்து ஆனால் டெட்லாக் ஃப்ரீன்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து டெட்லாக் இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இது வந்து பேசிக்காக இதுலேருந்து எந்த க்வெஸ்சன்ஸும் வராது, நெட்லேயும் கேட்லேயும். நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் படிக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் டெட்லாக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. நமக்கு வந்து எப்பயுமே ரிக்கவரபிலிட்டி வரைக்கும் தான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தான் பண்ணுறோம், சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கன்சர்வேட்டிவ் 2-phase லாகிங் ப்ரோட்டோக்கால்னால் என்னன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ரிகரஸ் 2-phase லாகிங் ப்ரோட்டோக்கால்னால் என்னன்னு பார்க்கலாம். Thank you.